கோஷங்கள் ஐந்து அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கோஷங்கள்னா என்னது? கோஷம்னா அன்னமய கோஷம் ஒன்று, ரெண்டாவது மனோமய கோஷம், அடுத்தது பிராணமய கோஷம், அடுத்து விஞ்ஞானமய கோஷம், அடுத்தது ஆனந்தமய கோஷம், இப்படின்னு ஐந்து வகையான கோஷங்கள்னு சொல்லியிருக்காங்க. கோஷங்கள் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலில் உள்ள ஐந்து வகை உடல் அமைப்புகள். கோஷம்னாலேயே கோஷம்னா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? உடலுடைய ஸ்கெட்சி அப்படி பார்த்துக்குங்க, உடலுடைய முழு ஸ்கெட்சி தான் கோஷம்னு சொல்கிறது. இந்த வகையான உடல் வந்து நம்மளுக்குள்ள மூணு உடல் இருக்குது மொத்தம். அதே மாதிரி இந்த அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இதுதான் ஐந்து உடல் மொத்தம். முதல்ல மூணு உடல் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்தூல தேகம், சூக்ம தேகம், காரண தேகம் அப்படின்னு மூணு உடலாக முதல்ல பிரிப்பாங்க. அதுக்கு உள்ளே போகும்போது கோஷங்கள் ஐந்து அப்படின்னு பிரிப்பாங்க. கோஷம்னா அதுக்குள்ளே வந்து ஐந்து உடல் இருக்குது, அந்த மூணுக்குள்ளே ஐந்து உடல் இருக்கக்கூடாது. அது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு ஐந்து வகையான உடலில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அன்னமய கோஷம் என்பது நம் உடல் அல்லது ஸ்தூல தேகம், அதாவது நம்மளுடைய இப்போ கண்ணால் பார்க்கக்கூடிய ஸ்தூல தேகத்துக்கு பேர் அன்னமய கோஷம்னு வச்சுருக்காங்க. அப்போ அன்னமய கோஷம்னா என்ன ஏதுன்ட்டு குழம்பிகிட்டு இருக்கக்கூடாது. அன்னமய கோஷம்னா நம்மளோட பூத உடல் அப்படி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மனோமய கோஷம், மனசு மட்டும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உடல். இப்போ அங்கே தொட்டால் எங்கே வலிக்கும், எங்கன்னு எங்கன்னு அடிபட்டால் எங்கே வலிக்கும், அப்போ அதுக்கும் அந்த வலிக்கும் ஒரு லிங்க்கு தொடர்பு உள்ளது. அதே போல் மனசு உடல் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு, ஆனால் அதோட இருப்பிடம் வந்து இருதய கமலம்னு சொல்லியிருக்காங்க. மனம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருதய ஸ்தானத்தில் தான் இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க பெரியவங்க, நமக்கு காமிச்சு கொடுத்த விஷயம் தான். இது வந்து மனோமய கோஷம், மனசு உள்ள உடல், தனி உடல் அது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பிராணமய கோஷம், பிராணம்னா ஆக்சிஜன், காற்று உடல் அது. காயமே இது பையடா, காற்றடைத்த பையடா அப்படின்னு ஒரு கவி படிச்சிருப்பாங்க. அதுக்கு விளக்கம் என்னென்னு உங்களுக்கு தெரியாது, இப்போ தெரிஞ்சிடும். இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிராணமய கோஷம் மொத்தம் நமக்கு வந்து பத்து வகையான வாயுக்கள் இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அந்த பத்து வகையான வாயுக்கள் வாழக்கூடிய ஒரு பை உடல், அதுதான் வந்து பிராணமய கோஷம்னு சொல்லுவாங்க. அடுத்தால விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னா அறிவு உடல்னு பேர், அதுக்கு பேர் அறிவு சார்ந்த ஒரு உடல் இருக்கு நம்மளுக்குள்ள, அது பேர் விஞ்ஞானமய கோஷம், அறிவு சார்ந்த உடல் அது. இதுக்கப்புறம் ஆனந்தமய கோஷம் அடுத்தது. ஆனந்தமய கோஷம் அப்படின்னா நம்மளுடைய ஆத்ம சரீரம், அது ஆத்மா வாழக்கூடிய ஒரு உடம்பு, அதுதான் காரண சரீரம்னு சொல்லுவாங்க. அந்த சரீரம் இருக்கிறனால தான், அந்த சரீரம் இருக்கிறனால தான் மற்ற நான்கு சரீரமும் எடுத்துருக்கு. அந்த சரீரம் இல்லை அப்படின்னா அது நம்மளுடைய உடல் அழுகி போயிடும். அந்த சரீரம் இருக்க வரைக்கும் நமக்கு மரியாதை, அதுக்கு பேர் ஆத்ம சரீரம், அதுக்கு பேர் காரண சரீரம். காரணமாக வந்த ஒரு உடல் அது, அது வந்து பரமாத்மாட்ட இருந்து நம்மள்கிட்ட, நமக்கு ஜீவாத்மாவாக அதோட துகள்கள் நமக்கு வந்திருக்கு. இப்போ அதுதான் இறைவன் வந்து வேத நூலில் நம்முடைய மூச்சு காற்றை ஊதினோம் அப்படின்னு சொல்கிறான், அதுதான் அது காரண உடல். இப்படி வகையான ஐந்து உடல்கள் இருக்குது.